Welcome students, let us see absorption theory. Last class la intermediate theory பத்தி பார்த்தோம். Intermediate theory வந்து two points la failure ஆச்சு. என்ன points னு பாத்தீங்கன்னா, that is catalytic poison and promoter activity the experiment cannot tells. So now another one points பாத்தீங்கன்னா, heterogeneous catalyst oda mechanicity intermediate compound theory explain பண்ணல. அதை explain பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணணும்னா, அப்சார்ப்ஷன் தியரி யூஸ் பண்ணணும். இந்த அப்சார்ப்ஷன் தியரி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ வெரி ஈஸியஸ்ட் தியரி. இது அப்சார்ப்ஷன் நேம்லேயே இருக்குது பாருங்கள், அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் தியரி இஸ் பேஸ்ட் ஆன் அப்சார்ப்ஷன்ஸ், அதாவது கேட்டலட்டிக் சர்ஃபேஸில் நமக்கு ரியாக்டண்டோட மாலிக்கல்ஸ் வந்து அப்சார்ப்ஷன் ஆகணும். அதை நம்ம அப்சார்ப்ஷன் தியரியில் எப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக வாட் இஸ் மீன் பை அப்சார்ப்ஷன் தியரின்னு ஒரு ஜென்ரல் ரெப்ரஸன்டேஷன் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். நவு லிசன். அந்த ரெப்ரஸன்டேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரியாக்டன்ட் எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் ஃபார் ரியாக்டன். இந்த ரியாக்டன் என்ன ஃபார்ம் ஆகுனா, இட் கியூஸ் அட் த ரியாக்டன் இட் கியூஸ் அட் ஃபார்ம் அ கேட்டடிக் சர்ஃபேஸ், கேட்டடிக் சர்ஃபேஸ் அண்ட் ஃபார்ம் அகெய்ன் ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ், ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். இட் ஃபர்தர்லி இட் கான் ஃபார்ம் அ ஃபைனலி ப்ராடக்ட்ஸ், ஃபைனலி ப்ராடக்ட்ஸ். தட் இஸ் தட் ஜென்ரல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த அப்சார்ப்ஷன் தியரி. அதாவது ஒரு ரியாக்டண்ட்டை ப்ராடக்டாக மாறுறதுக்கு நம்ம கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். அந்த கேட்டலிஸ்ட் என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அப்சார்ப்ஷன் தியரியில் படிக்க போகிறோம். இந்த அப்சார்ப்ஷன் தியரியில் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கேட்டலிஸ்ட் வந்து சாலிடாக எடுத்துக்கலாம், ரியாக்டண்ட்டை எதர் கேசஸாக எடுத்துக்கலாம், இல்லைனா லிக்விடாக எடுத்துக்கலாம். அதனால் இந்த அப்சார்ப்ஷன் தியரி நம்ம என்னன்னு சொல்லலாம், இப்போ ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட் தியரின்னு சொல்லலாம். இந்த கேட்டலிஸ்ட் தியரியில் நம்ம பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குமியர் சயின்டிஸ்ட் என்ன பண்ணார்னா, ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்ட் தியரியோட ரியாக்ஷனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணார்னா, அப்சார்ப்ஷன் பேஸ்டு எக்ஸ்பிளைன் பண்ணார். அங்கே பார்த்தீங்கன்னா, த ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் ஆர் அப்சார்ப்ட் அந்த கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸ். திஸ் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் அ காண்டாக்ட் கேட்டலிஸ் எஸ் அப்சார்ப்ஷன் தியரி நம்ம என்ன சொல்லணும்னா, காண்டாக்ட் கேட்டலிஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஒரு ரியாக்டன்ட் மேலே அந்த சர்ஃபேஸோட லேயரில் கேட்டலிஸ் வந்து அப்சார்ப்ஷன் ஆகிருக்கும். ரியாக்டன் சர்ஃபேஸ் மேலே அந்த கேட்டலிஸ்ட் அப்சார்ப்ஷன் ஆகிருக்கணும், அதை நம்ம காண்டாக்ட் கேட்டலிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டைப்ஸ் இருக்குது. அந்த ஃபோர் டைப்ஸ் அதாவது என்னென்ன ஃபோர் ஸ்டெப்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டெப்ஸ் எப்படி நடக்குதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இந்த ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ் ரியாக்ஷன் இஸ், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் டிஃப்யூஸ் ஃப்ரம் பல்க் டு த கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸ். டிஃப்யூஸ் மாலிகுல்ஸ் பல்க் த சர்ஃபேஸ் மாலிகுல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்கள், திஸ் இஸ் அ ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ரியாக்டன்ட் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய ரியாக்டன்ட்டை ஏ பி, இது நம்ம ஏன்னு வச்சுக்கலாம், இது நம்ம பின்னு வச்சுக்கலாம். இந்த ஏபி ரியாக்டன்ட்டை ஒரு கேட்டலிட்டிக் சர்ஃபேஸில் அட்ராக்ட் ஆகுது. இந்த கேட்டலிட்டிக் சர்ஃபேஸில் அது டிஃப்யூஸ் ஆகுது. இங்கே வந்து இப்படி டிஃப்யூஸ் ஆகிறப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா, அங்கே அப்சார்ப்ஷன்ஸ் நடக்கணும். த ரியாக்டன் மாலிகுல்ஸ் டிஃப்யூஸ் ஃப்ரம் த பல்க் டு த கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸ். இது ஏபின்ற ரெண்டு ரியாக்டன் வந்து டிஃப்யூஸ் ஆகுது. எங்கே டிஃப்யூஸ் ஆகுதுன்னா, அந்த கேட்டலிட்டிக் சர்ஃபேஸில் டிஃப்யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, யூ கேன் சீ தட் த ரியாக்டன் மாலிகுல்ஸ் ஆர் அப்சார்ப்ட் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட், அப்சார்ப்ட் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட். அதுவும் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட் பாருங்கள், இப்போ நம்ம அப்சார்ப்ஷன் ஆஃப் த சர்ஃபீஸ் கேட்டலிஸ் பாருங்கள். இதே நம்மளுடைய கேட்டலிக் சர்ஃபீஸு, இந்த சர்ஃபீஸ் லேயரில் நமக்கு என்ன இருக்குன்னா, ரியாக்டன்ட் இருக்குது. ஏ என்ற ரியாக்டண்ட்டும் பி என்ற ரியாக்டண்ட்டும் ரெண்டும் வந்து நமக்கு என்ன நடந்திருக்குன்னா, அப்சார்ப் ஆயிருக்கு ஆன் தட் கேட்டலிட்டிக் சர்ஃபீஸ், அப்சார்ப்ஷன் ஆன் தட் கேட்டலிட்டிக் சர்ஃபேஸை. இப்போ இங்கே அப்சார்ப்ஷன் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, த அப்சார்ப்ட் ரியாக்டன் மாலிகுல்ஸ், தேர்ட் ஸ்டெப் பாருங்கள், த அப்சார்ப்டு ரியாக்டன் மாலிகுல்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட் அண்ட் ஃபார்ம் அ ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தென் டீகம்போஸ்டு டு ஃபார்ம் அ ப்ராடக்ட் எஸ். இப்போ நமக்கு ஃபார்ம் ஆகிருக்க ரியாக்டன்ட் பாருங்கள், இந்த ரியாக்டன்ட் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இந்த இதிலே நமக்கு ரெண்டு ஸ்டெப் கிடைக்கும். அதாவது நம்மளுடைய சர்ஃபேஸில் ரியாக்டன்ட் வந்து ஆட் ஆகும், நம்மளுடைய சர்ஃபேஸில் ரியாக்டன்ட் வந்து ஆட் ஆகும். அப்படி ரியாக்டன்ட் ஆட் ஆனதுக்கப்புறம் என்ன ஃபார்ம் ஆகுனா, நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும், அதாவது ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது ஆக்டிவேட்டட் ஸ்டேட்டில் இருக்கணும், ஏ பி. இந்த ஆக்டிவேட்டட் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா
இது ரெண்டும் எப்படி இருக்கணும், இங்கே ஜாயின் ஆகி நம்மள சர்ஃபேஸில் இருக்கும், இது ஆக்டிவேட்டட் ஸ்டேட்டில் இருக்கும். அப்படி ஆக்டிவேட்டட் ஸ்டேட்டில் இருக்கிறப்ப நமக்கு என்ன ஆகுனா ஒரு ஆக்டிவேஷன் காம்ப்ளெக்ஸ், அதாவது ஆக்டிவேஷன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அந்த ப்ராடக்டை தான் நம்ம என்ன சொல்வோன்னா, வி கேன் லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா சி அண்டு டியாக இருக்கும். சி அண்டு டியாக இருக்கும். இந்த சி அண்ட் டி இஸ் அ கான்டாக்ட் டு த சர்ஃபேஸ். அந்த சி அண்ட் டி இஸ் அ கான்டாக்ட் டு த சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸில் கான்டாக்ட் இருக்கப்ப நம்ம என்ன பண்ணால் டிசார்வ் பண்ணணும். ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதை நம்ம டிசார்வ் பண்ணணும். டிசார்வ் எப்படி பண்ணணும், த ப்ராடக்ட் மாலிகூல்ஸ் ஆர் டிசார்வ்ட் அண்ட் டிஃப்யூஸ் அவே ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட். அண்ட் டிஃப்யூஸ் அவே ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட்னா திஸ் ரிசன்ட். இந்த ரியாக்ஷனை பாருங்கள், நம்மளுடைய சர்ஃபேஸ் இருக்குது, அந்த சர்ஃபேஸ் லேயரில் நம்மளுடைய ப்ராடக்ட் சி அண்ட் டி என்னவாகுன்னா அவே, அவே மீன்ஸ் இஸ் அ சர்ஃபேஸை விட்டு வெளியே போயிடணும். அப்படி வெளியே போச்சுன்னா நமக்கு ச ப்ராடக்ட் வில் பி செப்பரேட்டட் ஃப்ரம் த ரியாக்டன்ட். இஸ் ஆல் த ஃபோர் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த ஹெட்ரோஜினியஸ் கேட்டலட்டிக் ரியாக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ரியாக்டன் மாலிகூல்ஸ் டிஃப்யூஸ் ஆகுது, அதாவது பல்கர்லேருந்து கேட்டலிக் சர்ஃபேஸில் மட்டும் டிஃப்யூஸ் ஆகும். செகண்ட் ஸ்டெப்பில் அந்த அப்சார்ப் ரியாக்டன் மாலிகூல்ஸ் அப்சார்ப் அண்ட் சர்ஃபேஸ் அந்த கேட்டலிஸ் கேட்டலிஸோட சர்ஃபேஸில் அப்சார்ப்ஷன் நடக்கும். தேர்ட் ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் இது கன்வெர்டட் டு அண்ட் டிகம்போஸ் டு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் மாலிகூல்ஸ் ஆர் அப்சார்ப்ட் அண்ட் டிஃப்யூஸ் அவே ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த கேட்டலிஸ். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் திஸ் அப்சார்ப்ஷன் தியரி எக்ஸ்பிளைன்ட் ப்ரொமோட்டர் அண்ட் கேட்டலிட்டிக் பாய்சன். ப்ரொமோட்டர் அண்ட் கேட்டலிட்டிக் பாய்சன் கேட்டலிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது. இதான் என்னோடய கேட்டலிஸ்ட்டு, இந்த கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னா திஸ் கேட்டலிஸ்ட் இஸ் நாட் அ குட் கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸ். இது வந்து நல்லா ரியாக்ஷனாக ஸ்பீடப் பண்ணாது. ஏற்படுத்தினா அங்கே ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்லோவாக தான் நடக்கும். அதுவே நம்மளோட கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ராக் ஆகிருக்கணும், இல்லைனா பியர் ஆகிருக்கணும். கொஞ்சம் டாட்டாக இருக்கலாம், கொஞ்சம் ஹட்டை மேடு பள்ளமாக இருக்கலாம், கொஞ்சம் பியாஸாக இருக்கலாம். அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஹேவிங் சம் ஹோல்ஸ் இருக்கலாம், அப்புறம் கார்னர்ஸில் கேப்பிங்காக இருக்கலாம், பேரப்பாக இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அங்கே நமக்கு என்ன கிடைக்கும்னா அந்த கேட்லஸ் வில் பி வெரி ஆக்டிவ். அந்த பியர் சம் ஹோல்டு பிளேசஸாக கொஞ்சம் மேடு பள்ளம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஆக்டிவ் சென்டர்னு சொல்லுவோம். இப்போ இந்த கார்னரை பாருங்கள், இப்போ இதான் நம்மளுடைய கேட்டலிட்டிக் சர்ஃபேஸ். இப்போ எனக்கு இங்கே ஒரு டாட் இருக்குது, இங்கே ஒரு டாட் இருக்குது, இங்கே ஒரு டாட் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த பிளேஸை, இந்த பிளேஸ் தான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஆக்டிவ் சென்டர்னு சொல்கிறேன், ஆக்டிவ் சென்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ கேன் லிசன் தட் வாட் இஸ் த ஆக்டிவ் சென்டர்னு பார்க்கலாம். அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட் இஸ் நாட் அ ஸ்மூத், எஸ் இப்போ தான் பார்த்தோம். கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இல்லைனா தான் அது வெரி குட் அப்சார்ப்ஷன் நடக்கும். ஸோ அப்போ அங்கே என்ன இருக்குன்னா இட் பியர்ஸ் ஸ்டெப்ஸ் கிராக்ஸ் அண்ட் கார்னர்ஸ். ஸோ ஆக்டிங் ஆன் சச் த லொக்கேஷன் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆர் அ கார்டினேட்லி அன்சேச்சுரேட்டட், எஸ் அப்போ அங்கே என்ன பண்ணோம், ஆட்டம்ஸ் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நவ் தே ஹாவ் மச் ரெசிடுவல் ஃபோர்ஸ் ஆஃப் த அட்ராக்ஷன் அண்ட் சச் த சைட்ஸ் ஆர் ஆக்டிவ் சென்டர்ஸ். அப்போ ரெசிடுவல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நடக்கிறப்ப அங்கே என்ன கிடக்குன்னா அங்கே ஆக்டிவ் சென்டர்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ த சர்ஃபேஸ் கேரிஸ் ஹை சர்ஃபேஸ் ஃப்ரீ எனர்ஜி. அந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து ரொம்ப பிக்காக இருக்கிறதுனால அங்கே ஃப்ரீ எனர்ஜி ஹையாக இருக்கும். ஸோ நவ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சச் ஆக்டிவ் சென்டர்ஸ் increases the rate of reactions by absorbing and activating the reactant will be increased. Activation centers are increase reaction order rate absorption may increase ago. And next one pathina, what are the explanation for active centers pathina, it depends upon the absorption theory. The increase in the surface area of the metals and the metal oxides by reducing the particle size இன்க்ரீஸ் ஆக்டிங் ஆஃப் த கேட்டலிஸ் அண்ட் ஹென்ஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். இப்போ தான் பார்த்தோம், சேம் பாயிண்ட்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா மெட்டலோட சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆக அந்த ரியாக்டரோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் த ஆக்ஷன் ஆஃப் கேட்டலிட்டிக் பாய்சன் அக்கர்ஸ் வென் த பாய்சன் பிளாக்ஸ்
அந்த ஆக்டிவ் சென்டர் ஆஃப் த கேட்லிஸ் எஸ் இப்போ நம்மளுடைய கேட்லிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களா, அந்த கேட்லிஸ் சர்வீஸ் வந்து இஸ் நாட் அ ஸ்மூத். அப்போ அந்த கேட்லிஸ் சர்வீஸில் கொஞ்சம் ஹோல்ஸு பியர் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்வீஸில் நம்ம யூஸ் பண்ணுற கேட்டடிக் பாய்சன் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகுனா அந்த வந்து பிளாக் பண்ணிவிடும், ஆக்டிவ் சென்டர்ஸை பிளாக் பண்ணிடும். இப்போ பிளாக் பண்ணுறப்ப த ரியாக்ஷன் கெனாட் அ ஸ்பீட் அப், கெனாட் அ சேஞ்ச் த ரியாக்ஷன்ஸ் ஃபாஸ்ட்லி. ஸோ அப்போ அந்த கேட்டடிக் பாய்சன் என்ன பண்ணுதுன்னா பிளாக் பண்ணுது ஆக்டிவ் சென்டர்ஸை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டாஸ். ப்ரொமோட்டாஸ் ஆர் ஆக்டிவேட்டர். ப்ரொமோட்டர்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், ஆக்டிவேட்டர்னு சொல்லலாம். இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ஆக்டிவ் சென்டர்ஸ் அண்ட் த சர்வீசஸ். ப்ரொமோட்டர் என்ன பண்ணணும், ஆக்டிவ் சென்டர்ஸை நம்பர் ஆஃப் ஆக்டிவ் சென்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். எப்படின்னு பாருங்கள், நம்ம எடுத்துக்கிற கேட்லிஸ்ட் வந்து பல்காக இல்லாமல் ஸ்மால் பீசஸாக எடுத்துக்கணும். ஸ்மால் பீசஸாக இருந்தால் இதை ஸ்ப்ரெட்டட் ஓவர் ஆன் த சர்ஃபேஸ். அப்போ நம்ம ரியாக்டன்ட் ஈஸிலி அப்சார்ப் ஆன் த கேட்டடிக் சர்ஃபேஸ். இட் ஃபார்ம் அ ஆக்டிவேட்டர் காம்ப்ளெக்ஸ். ஆஃப்டர் யூ கேன் ஃபார்ம் அ வாட் ஃபைனல் ப்ராடக்ட் தட் இஸ் அ ஆக்டிவ் சென்டர். ஸ்டூடெண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் ஆல்சோ ஆஸ்கிங் இன் த 3 மார்க்ஸ். வாட்ச் இட் கிளியர்லி ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்.